ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு டியூப்லைட் மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒன் சைடு லவர்ஸ் பார்க்க வேண்டிய அஞ்சு ஆடி படங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் வந்து ஒன் சைடு லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி நைன்டிஸ் கிட்ஸ் வந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தா ரைஸ்வர் அண்ட் இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்பர் ஃபைவ் மேலா இந்த படத்தை வந்து 2000 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படத்துல வர ஹீரோனி அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகுங்க, பார்க்கவே பக்கவா இருப்பாங்க. அதனால இந்த ஊரை சேர்ந்த சின்ன பசங்கள இருந்து கிளக்கட்ட வரைக்கும் அவங்கள வந்து சைட் அடிப்பாங்க. குறிப்பா அதுல வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் பின்னாடியே போயிட்டு ஒன் சைடா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான். இந்த குடும்பம் மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து நைட் டைம்ல அவங்கள நினைச்சு நினைச்சு கட்ல வந்து உடைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இரண்டாம் உலக போருக்கு வந்து போருக்கு போயிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டுல வந்து தனியா இருக்குது. சோ இந்த நேரத்துல இந்த பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டு ஜன்னல்ல அந்த பொண்ணு வந்து என்னென்ன பண்ணுதோ அதெல்லாமே பார்த்து பார்த்து இவன் என்ஜாய் பண்றான். சோ இப்படியே போயிட்டு இருக்க அந்த பையனோட வாழ்க்கையும் அப்படியே போயிட்டு இருக்க அந்த பொண்ணோட வாழ்க்கையும் எங்கதான் போய் டெட் ஆச்சு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரிங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு என்னென்ன நடக்க கூடாதோ அது எல்லாமே இந்த படத்துல வர ஹீரோனிக்கு வந்து அப்படியே நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபீலிங்கா இருக்கும். சோ இந்த படத்தை வந்து யாராச்சும் பாக்கல அப்படின்னா, ஒன் சைடு லவர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து கன்ஃபார்ம் பாருங்க, செம்ம ஃபீலிங்கா இருக்கும். நம்பர் ஃபோர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த படத்தை வந்து 1997 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஒன் சைடா லவ் பண்ணா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத இந்த படத்துல வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சமாஜாலே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு வந்து மேரேஜ் பிக்ஸ் ஆயிடும். ஆனா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்ல ஹீரோ மேல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில இதெல்லாம் என்னதான் நடந்துச்சு, ஹீரோ நீ வந்து ஹீரோ கிட்ட வந்து லவ் சொல்லிட்டாங்களா இல்லையா, ஹீரோக்கு வந்து மேரேஜ் ஆச்சா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரிங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவும் ஹீரோனியும் எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் லவ் பண்ணுங்களுக்கு இதெல்லாம் பாக்கும்போது ஒரு பொக்கிசமா தெரியும். சோ எத்தனை பேர் வந்து ஒன் சைடு லவரா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்களேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்பர் த்ரீ அமல். இந்த படத்தை வந்து 1998 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஓரணிய சேர்க்கையை வந்து மையமா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படங்க. அதாவது இந்த படத்தோட ஹீரோனி வந்து ஒரு ஓரணிய சேர்க்கையை வந்து சேர்ந்தவங்க. அதனால என்னமோ அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ம ஹீரோனி கிட்ட வந்து நெருங்கி பழக மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோனி கிட்ட வந்து நல்லா பேசும், பழகும், என்னென்னமோ பண்ணும், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோனிக்கே தெரியாம இத்தனை நாள் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்குது. இப்பதான் ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்க. இதெல்லாம் எங்கதான் போய் முடிஞ்சிச்சு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரிங்க. அட பாவீங்களா அப்படின்னு சொல்லி கேறீங்களா, படம் வந்து வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணாம இந்த படத்தை வந்து பாத்துருங்க. அண்ட் நம்பர் டூ த கன்சிக்வன்ஸ் ஆஃப் லவ். இந்த படத்தை வந்து 2004 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அந்த படத்துல வந்து ஒரு கிழவன் தான் இருப்பான். அந்த கிழவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவங்க வந்து அதிகமா வந்து பொண்ணு கிட்ட அவ்வளவா பேசவே மாட்டான். அது இல்லாம சமூக விரோதமான செயலாம் செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த குடும்பம் மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போற ஒரு பாருக்கு வந்து போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சர்வெண்டா வேலை செய்யற ஒரு பொண்ணு மேல வந்து இவருக்கு வந்து லவ் வந்துருது. ஒன் சைடா வந்து லவ் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த கிழவன் வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி லவ் பண்றாரு, கடைசியில வந்து என்னதான் ஆச்சு, இதெல்லாம் எங்கதான் போய் முடிஞ்சிச்சு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரிங்க. காதல் வந்து வயசானாலும் வரலாம், வயசுக்கே வரலாம் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் லவ். இந்த படத்தை வந்து 2010 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்பவுமே நம்ம வந்து சுமாரா இருப்போம், நம்ம லவ் பண்ற பொண்ணு வந்து செம்ம அழகா இருக்கும், நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருப்போம், அந்த பொண்ணு வந்து எப்பதான் லவ் சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருப்போம். ஆனா இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தலைகில இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த படத்தோட ஹீரோ வந்து அழகுன அழகு அப்படி ஒரு அழகா இருப்பாரு. அப்படியே நம்ம சல்மான் கான ஷாருக் கான வந்து உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாரு, அந்த அளவுக்கு அழகா இருப்பாரு. இவர் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு. ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் இவரை வந்து ஒன் சைடா வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும். அதுல ஒரு அட்டு ஃபிகர் வந்து இவனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும். அந்த அட்டு ஃபிகர் தான் அந்த படத்துல ஹீரோனி. அவளை வந்து யாருமே பிடிக்கவே பிடிக்காது, அந்த அளவுக்கு ஒரு சப்ப ஃபிகரா இருப்பா. ஒரு கடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்ப ஃபிகர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து எப்படியாச்சும் லவ் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவனால வந்து சொல்ல முடியாம போயிடுது. ஆனா கடைசி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட போய் அவ வந்து லவ் சொல்லிடுறா. சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அது இல்லாம நம்ம ஹீரோனி லவ் சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணு வந்து லவ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். கடைசியில வந்து நம்ம ஹீரோ வந்து யாரை வந்து சூஸ் பண்ணாரு, யாரை வந்து ஓகே பண்ணாரு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரிங்க. ஐயோ, இந்த படத்துல வந்து ஒன் சைடா வந்து ஒரு பொண்ணு வந்து இப்படி எல்லாம லவ் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்துல வர ஹீரோனி வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. எந்த கேளாச்சு ஒன் சைடா வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ, சீ யூ.